ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்னி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வர 7ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் செஞ்சு நாம் எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மஞ்சள் விநாயகர், இதில் நான் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத பதிவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தூளை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இது கோல்டு வின்னராக இருந்தால் பரவாயில்ல, இல்லை தேங்காய்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்காக பால் சேர்த்துருக்கேன். இதை வச்சு நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து முடித்ததுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு கவரை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடும். இந்த விநாயகர் வந்து எல்லாருனாலையும் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். வாங்கவே முடியாதவங்க, அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த களிமண் விநாயகர் வந்து கிடைக்காது. நம்ம வீட்டிலையே வந்து இருக்கிற பொருளை வச்சு விநாயகர் வந்து அழகாக நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து வழிபடுவது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அதிக மன மகிழ்ச்சியவும் கொடுக்கும். நாம் கையிலே உருவாக்கின விநாயகர் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியவும் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா. எளிமையான கடவுள் வந்து விநாயகர் பெருமாள். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியது, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது விநாயகர் தான். எனக்கு மை ஃபேவரட் தெய்வம் அப்படின்னா விநாயகர் பெருமாள் தான். எனக்கு இந்த மாதிரி விநாயகர் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு கம்மாயில் களிமண் எடுத்தெல்லாம் உட்காந்து நான் விநாயகர் செஞ்சுருக்கேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நினைவுகள் எல்லாமே வந்து இந்த விநாயகர் செய்யும்போது எனக்கு வந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒவ்வொரு உருவமும் நம்ம கொண்டு வரும்போது அப்படியே அந்த விநாயகர் பெருமானை நினச்சிக்கிட்டு நம்ம இந்த ஒவ்வொரு உருவங்களை கொண்டு வர்றப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கிறதுல அதை வந்து வார்த்தையிலே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தேன். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனை மாதிரி கீழே வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விநாயகருடைய உருவம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கால் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி நல்லா உருட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் செஞ்சு மடிப்பாக ஒரு கால், அதாவது விநாயகர் வந்து காலை மடிச்சுட்டு ஒரு காலை வந்து கீழே தொங்க வச்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர் செஞ்சுருப்பேன். அப்படியே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாருனாலையுமே வந்து விநாயகர் வாங்கி கும்பிட முடியும் அப்படிங்கிறவங்க வந்து நாம் வந்து கும்பிடலாம். இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து விநாயகர் வாங்கி கும்பிட முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகரை வச்சே நம்ம வந்து கும்பிடலாம். இதில் ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை வச்சு நம்ம 3 நாள் வழிபாடு செஞ்சுட்டு அவரை வந்து தண்ணியில் கரைச்சி விடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதை வந்து காலங்காலமாக வருஷ வருஷமாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் தானே, எல்லாருமே அப்படி தான் செய்வோம். அதனால தான் களிமண் விநாயகர் வந்து களிமண்ணில் விநாயகர் உருவத்தை செஞ்சு அதை நம்ம வந்து 3 நாள் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீர்நிலைகளில் கொண்டு கரைக்கிற ஒரு வழக்கம் வந்து இருக்குது இல்லையா, அதுக்காக தான் அந்த களிமண் விநாயகர் வந்து செய்கிறது. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க இல்லை வந்து விநாயகரே வாங்க முடியல, இப்போலாம் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து எல்லா பொருட்களுடைய விலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படி ஒரு சின்ன விநாயகர் வாங்கினா கூட எப்படி பார்த்தாலும் 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். நம்ம செலவு செய்யலாம், ஆனால் அதுவே இருக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் செலவு செய்யலாம் இல்லையா. இல்லாதவங்கனால நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக செய்யலாம். இப்போ வந்து இந்த விநாயகருடைய கால் 2 பக்கமும் அடித்து செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அழகாக ஒரு ட்ரெஸ்ஸு, அதாவது வஸ்திரம் செய்கிறதுக்காக நல்ல ஒரு மாவை வந்து சின்னதாக உருட்டிட்டு அதை வந்து நல்லா பட்டையாக வந்து எடுத்துகிட்டு அதை வந்து 2 பக்கமும் வச்சுட்டு அதில் ஒரு டிசைன் வந்து நம்ம குசி பின் இருக்குது இல்லையா அதை வச்சு அப்படியே நெளி நெளியாக போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விநாயகருடைய தொப்பை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து அதில் வச்சுட்டேன்.
ஆனால் வந்து அந்த உருண்டையை வந்து நம்ம தனியாக வச்சோம் அப்படின்னா அது காயும் போது என்னாகும் அப்படின்னா கலந்து தனியாக வரும். எந்த ஒரு உருவம் செஞ்சாலும் அதில் ஜாயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ண அப்படின்னா நம்ம ஊதுபத்தி எல்லாம் ஏற்றும் இல்லையா, அதோடய குச்சி எல்லாமே வேஸ்ட்டாக தானே நம்ம வீட்டில் இருக்கும், நிறைய குச்சிகள் எல்லாம் இருக்கும்ல, அந்த குச்சிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே வந்து அந்த ஊதுபத்தி குச்சியை உடச்சி உடச்சி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்படிங்கிறப்போ அது வந்து விழுகாது, அந்த விநாயகர் நம்ம எடுத்து கரைக்கிற வரைக்கும் அது வந்து கொஞ்சம் கூட நகலவே நகலாது, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் வந்து டூத்பிக் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு சின்ன விநாயகர் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஊதுபத்தி குச்சி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது, செஞ்சு பாருங்க. இப்போ ரெண்டு பக்கமும் வலது கை இடது கை, அதாவது வலது கையில் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரியும் இடது கையில் வந்து அவர் அப்படியே அந்த கையை வந்து முட்டியில் வச்சுட்டு தும்பிக்கை செஞ்சு அப்படியே அந்த தும்பிக்கை வரும்போது அந்த கையிலிருந்து கீழே ஒரு தட்டம் வச்சு அதில் வந்து மோதகம் வச்சுருப்பேன். அதுக்காக வந்து இந்த ரெண்டு கை வந்து ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் ஒரு கை வந்து கீழே அப்படியே வந்து இறக்கி வச்சுருப்பேன். இப்போ மேல் உள்ள அந்த ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது வயிறு நெஞ்சு பகுதி, அதை அப்படியே லைட்டாக அந்த பால் கொஞ்சம் வச்சுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி தேய்ச்சி விடுங்க. அந்த பால் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் ஆயில் கூட எடுத்துக்கோங்க, அதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக எல்லாமே வந்து நல்லா ஜாயின்ட் ஆகிக்கும். இப்போ அந்த கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தது, அதுக்காக கொஞ்சம் மடக்கி விட்டு ஒரு குச்சியை நல்லா குத்தி விட்டுட்டேன், அது வந்து நல்லா ஸ்டிப்பாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதியெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தலைப்பகுதி வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து அழகாக ஒரு பூநூல் போட்டு விட்டுக்கலாம். எப்போதுமே விநாயகர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தொப்பை தான் நம்மளுக்கே ஞாபகம் வரும் இல்லையா, தொப்பை விநாயகர் தொந்தி விநாயகர்னு சொல்லுவோம். அதனால் அந்த வயிற்று பகுதி மட்டும் நல்லா அழகாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் மாவு அதிகமாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து பகுதி செய்ய ஆரம்பிக்கலாம், அதாவது தலைப்பகுதி செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு உருண்டையாக உருட்டி தலையுமே வந்து நல்லா ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி ஒன்று உள்ளே சொருகிட்டு அப்படியே வந்து குத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் காது பகுதி, விநாயகருக்கு வந்து நல்லா பட்டையாக காது இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன குச்சி வச்சு அப்படியே வந்து காது பகுதியை ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம வந்து முதல் நாளே நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம், அதாவது எப்போ அப்படின்னா வியாழக்கிழமை, சாரி சனிக்கிழமை தான் நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வர்றது இல்லையா, வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து இந்த விநாயகரை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ அந்த சதுர்த்தி திதி வந்து வர்ற டைம் அதாவது எப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்து 6ஆம் தேதி, அன்னைக்கு பார்த்திங்கன்னா 3:01 அடுத்த நாள் காலையில் வரைக்குமே வந்து அந்த திதி இருக்குது, 5:37 வரைக்கும், அதாவது சனிக்கிழமை வந்து 5:37 வரைக்கும் இருக்குது. அந்த திதிக்கு மேலே நீங்கள் ஈவினிங்கே உட்காந்து அழகாக பொறுமையாக உட்காந்து செஞ்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் விநாயகருடைய அந்த காது வந்து நல்லா பட்டையாக இருக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டி அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சி பட்டையாக உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தும்பிக்கை, அதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது வலம்புரி இடம்புரி இப்படி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அதில் நம்ம வந்து இன்றைக்கி நான் வந்து இடம்புரி விநாயகரை தான் செஞ்சேன். நம்ம கிளே வாங்கி கிளேயில் கூட நம்ம வந்து செய்யலாம். கிளே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் தான் இல்லையா, ஒரிஜினல் களிமண் அது கிடையாது, ஆனால் இது வந்து இயற்கை பொருள், கோதுமை மாவு, மஞ்சத்தூள், சர்க்கரை அண்ட் வந்து எண்ணெய் இதெல்லாமே இயற்கையான ஒரு பொருள் தான். நம்ம கரைச்சோம் அப்படின்னா உடனே வந்து கரையக்கூடிய ஒரு பொருள், கெமிக்கலே இல்லாத ஒரு பொருள். இதில் எதுக்கு வந்து ஆயிலெலாம் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி உருட்டி எடுக்கும்போது அதில் வந்து விரிசல் வராமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆயிலெலாம் சேர்த்து வந்து இந்த மாவை வந்து பிசைகிறோம். அதுவும் பால் வச்சு நம்ம தொட்டு தொட்டு அந்த ஜாயிண்டெல்லாம் ரெடி பண்ணுறப்போ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வலுவழுப்பு தன்மை வந்து கிடைக்கும், அதனால் வந்து தான் இந்த ஆயில் பால் இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கிறது. இப்போ அப்படியே வந்து விநாயகருக்கு ஒரு கிரீடம் மாதிரி வந்து தலையில் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அந்த குச்சியை வச்சு நான் வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இதை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ களிமண்ணாக இருந்ததுன்னா நல்லா தண்ணி தொட்டு நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி இந்த டிசைனை வந்து அழகாக கொண்டு வரலாம், இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ கோதுமை மாவு அப்படிங்கிறப்போ நம்ம எடுக்கையிலே வந்து அது கொஞ்சம் உதிரியாக தான் வரும் இல்லையா, திரண்டு திரண்டு தான் வரும். அதிகமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொலக்கொலன்னு ஆகிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு தெரியுற அளவுக்கு நமக்கு பிடித்த மாதிரி ஒவ்வொரு விநாயகரையும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கிரீடம்லாம் வச்சு விட்டுட்டு அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அந்த குச்சியை வச்சு ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அது போக அந்த தும்பிக்கையிலையும் வரி வரியாக ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கைக்கு வந்து அந்த விரல்கள் தெரிகிற மாதிரியும் கைக்கும் காலுக்கும் அழகாக அந்த டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ தொப்பையில் வந்து அந்த தொப்புள் தெரியும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக அந்த குச்சியை வச்சு ஒரு சின்னமாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து விநாயகருக்கு அந்த கிரீடத்துக்கு விநாயகருக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அந்த ஜுவல்ஸ் மாதிரி நம்ம வந்து அழகாக அலங்காரம் பண்ணி விடலாம். இது என்ன அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் வச்சு தப்போம் இல்லையா, இந்த கோல்டு செயின் மாதிரி இருக்குல்ல ஸ்டோன்ஸ் வச்சது, அதுதான் இது. இன்னுமே இதில் வந்து நான் வந்து ஸ்டோன்ஸ் வச்சது தான் வச்சு ஒட்டி விடுறேன். இன்னும் இந்த பால்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னுமே நல்லா இருக்கும். பழக வந்து விநாயகருடைய உருவம் கொண்டு வந்துட்டோம். என்ன தான் நம்ம விநாயகர் சிலைகள் செஞ்சாலும் அதுக்கு வந்து முழு உருவம் கொடுக்கறது அந்த கண்ணு தான். அடுத்து நம்ம வந்து கண்ணும் ரெடி பண்ணிடலாம். இப்போ குட்டி குட்டியாக அந்த ஜுவல்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் தனித்தனியாக நம்மளுக்கு பேக்கெட்லேயே கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்டோனும் இருந்தது. சரி, அதையும் வச்சு அப்படி அந்த கிரகிடத்தில் ஒட்டி விடலான்னு சொல்லிட்டு ஒட்டி விட்டேன். அதே போல் அந்த காது பகுதியில் நல்லா அந்த வரி வரியாக பட்டையாக தெரிகிற மாதிரி அந்த குச்சியை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுக்கலாம். தெய்வத்திலேயே மிக எளிமையான ஒரு கடவுள் அப்படின்னா விநாயகர் தான் இல்லையா. அவருக்கு அவர் வந்து எங்கே வேணாலும் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம், இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையெல்லாம் கிடையவே கிடையாது. விநாயகர் பெருமான் ஆத்தங்கரையில் இருப்பார், குளத்தங்கரையில் இருப்பார், வீட்டுக்கு வெளியில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ரோட்டோரத்தில் இருப்பார், ரோட்டு கார்னரில் இருப்பார். இப்படி எங்கே வேணாலும் இந்த விநாயகர் பெருமான் வந்து இருந்து நம்மளுக்கு வந்து அருள் பாலிப்பார். அப்படி ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம். இவருக்கு இதை தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மஞ்சளில் ஒரு முக்கோணம் மாதிரி பிடிச்சு வச்சு அதில் ஒரு அருகம்பிள்ளை சொருகி நம்ம வழிபடுவதும் நம்மளுடைய வழக்கமாக தான் இருக்கும் இல்லையா. அப்படி விநாயகர் பெருமானை ஒரு மண்ணில் பிடிச்சா கூட அது விநாயகராக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தெய்வம், அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு தெய்வம், நம்மளுக்கு கேட்ட வரங்களை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற ஒரு தெய்வம், கடவுள்லேயே ஒரு முதன்மையான ஒரு கடவுள். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை வந்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து முதன் முதல் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு தான் அடுத்த தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிப்போம். அப்படி அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த தெய்வத்தை நம்மளுடைய கையாலே நம்ம வந்து விநாயகரை வந்து உருவாக்கி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுடைய வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. இப்போ அவருக்கு வந்து நெத்தியில் வந்து திருநீர் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு அதில் குங்குமமும் வச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவர் கழுத்துக்கு வந்து அந்த ஸ்டோனை வச்சு ஜுவல் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவர் கண்ணுக்கு வந்து மிளகு இருக்கு இல்லையா நம்ம வீட்டில், அந்த மிளகு தான் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடுறேன். இப்போ விநாயகர் வந்து அழகாக உருவாயிட்டார். ஒரு குழந்தை விநாயகர், ஒரு குட்டி குழந்தை உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கோ அப்படி தான் இருந்தது விநாயகரை நேரில் பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இப்போ விநாயகர் ரெடி பண்ணி முடித்தாச்சு. இப்போ அவருக்கு தட்டில் வந்து இந்த ஒரு கையில் வந்து கொழுக்கட்டை வச்சுருப்பார் இல்லையா, கொழுக்கட்டம் இல்லை அப்படின்னா லட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து அவருக்கு மோதக கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணி அவருடைய கையில் வச்சுருக்க மாதிரி வைக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே மோதகம் மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இப்போ விநாயகருடைய அந்த தட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் விநாயகருடைய வாகனமான எலி செஞ்சுக்கலாம்.
இப்போ எலி வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே உருண்டையாக எடுத்து லைட்டாக வந்து உருட்டிட்டு கொஞ்சம் அப்படியே காது மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கலாம். இப்போ எலிக்கு வந்து வாலு இருக்கணும் இல்லையா, அந்த வாலும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து எலி வந்து உருவாயிருச்சு. இப்போ எலி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கண் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு இருக்குது இல்லையா, அந்த கடுகுலே கொஞ்சம் பெரிய கடுகாக உள்ளதாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணுக்கு வந்து அழகாக ஒட்டி விட்டாச்சு. ஏன்னா மிளகு வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக தெரியும், அதனால் ஒரு குட்டி ஒரு எலிக்காக குட்டியாக ஒரு கண். இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எலிக்கு வந்து அப்படியே திருநீர் பூசி விட்டுட்டு குங்குமம் கொஞ்சம் வச்சு விட்டுடலாம். இப்போ விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமும் கொம்பு வைப்போம் இல்லையா, எல்லா விநாயகருமே கொம்பில் தான் இருப்பாங்க. ஒன் சைடு கொம்பு வந்து நீளமாக இருக்கும், ஒன் சைடு வந்து பாதி கட்டானது மாதிரி இருக்கும். அப்படி வந்து விநாயகருக்கு அந்த கொம்பு வைக்கிறதுக்காக அந்த பச்சரிசி மாவில் லைட்டாக வந்து உருட்டிட்டு அந்த வெள்ளை கலரில் அந்த கொம்பு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி அழகாக சின்னதாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எலிக்குமே வந்து அந்த ஜுவல் வந்து கொஞ்சம் இருந்தது, அதையுமே அழகாக வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ எலியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விநாயகருக்கு முன்னாடி எப்போதுமே வந்து லட்டு தட்டு இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதில் உருண்டை உருண்டையாக வந்து லட்டு உருட்டி போட்டாச்சு. இப்போ அழகான விநாயகர் எலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ விநாயகருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியம், அருகம்புல்லு, எண்ணெய் பூ, எருக்கலை பூ, இது எதாக இருந்தாலும் சரி, விநாயகருக்கு வந்து இதுதான் வேணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு எளிமையாக வழிபாடு செய்யலாம். இருக்கிறவங்க ரொம்ப ஆடம்பரமாகவும் சாமி கும்பிடலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு விநாயகர் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விநாயகர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் விநாயகர் செஞ்சு இதை வழிபாடு செய்யுங்க. மூணு நாள் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி நிறைய பிடிச்சிட்டு அதில் நம்ம இதை அப்படியே கரைச்சி அப்படியே நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். இப்போ நீர்நிலைகள், குளங்கள், ஆறு, ஏரி, கிணறு இருக்கிறவங்க அதில் வந்து நம்ம விநாயகரை அந்த தண்ணியில் வந்து அப்படியே போட்டுடலாம். விநாயக பெருமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு சில பேர் மூணு நாள் கும்பிடுவாங்க, ஒரு சில பேர் அஞ்சு நாள் கும்பிடுவாங்க. கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எதுக்காக இந்த விநாயகரை கொண்டை நீர்நிலைகளில் கரைக்கிறாங்க அப்படின்னா, நீர்நிலைகளில் ஓடக்கூடிய அந்த தண்ணியோட ஓட்டமானது ஓடி ஓடி அந்த ஏரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏரி, குளம், குட்டை எல்லாமே வந்து பள்ளம் ஆயிடும். அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த களிமண்ணால் ஆன விநாயகரை வந்து தண்ணியில் கரைக்க ஆரம்பித்தாங்க. ஆறுகள், ஏரிகளில் வந்து கரைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கரைக்கும்போது அந்த களிமண்ணால் நெம்பிச்சு அப்படின்னா அந்த மண்ணோட்டம் வந்து தடுக்கப்படும், திரும்ப திரும்ப மண் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அப்போ நீர்நிலைகள் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை செஞ்சாங்க. அதை தான் இப்போவும் நாம் வந்து செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த விநாயகர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த எளிமையான தெய்வத்தினுடைய அருளும் அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனதார வேண்டி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.